தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள குலசேகரன் குடியிருப்பு கிராமத்தில் முதியவரை கொடூரமாக இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகளை சாத்தான்குளம் காவல்துறையினரிடம் அளித்தும் குற்றவாளிகள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் சாத்தான்குளம் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவரை விரட்டி வருவதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது குலசேகரன் குடியிருப்பு கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயம் மற்றும் அதற்கு சொந்தமான பள்ளி மற்றும் பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடங்களை அந்த கிராமத்தைச் சேர்ந்த மாடசாமி என்பவர் ஆக்கிரமித்து வீடு கட்டியதுடன் ஆலய பகுதியை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த மார்ச் 1 தேவாலயம் அருகே குடியிருக்கும் உதயகுமார் என்ற முதியவரை மாடசாமி மற்றும் அவரது தம்பி ஜெயபாண்டியன் மற்றும் மாடசாமியின் மகன் மாதவன், ஜெயபாண்டியன் மகன் தினேஷ் மற்றும் மற்றொரு உறவினர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் நான் வீடு கட்டியுள்ள இடத்திற்கு ஊர் மக்களுடன் சேர்ந்து நீதான் பிரச்சனையை கிளப்பி வருகிறாய் என கூறி இரவில் தனியாக வந்த உதயகுமாரை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான உதயகுமார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்து இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகளையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய மாடசாமி, ஜெயபாண்டியன், மாதவன், தினேஷ், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரணமாக ஜாமீனில் வரக்கூடிய அடிதடி வழக்காக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முத்துகிருஷ்ணன் என்பவரை மட்டுமே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாக்குதல் நடத்திய மற்ற நபர்களை கைது செய்யவில்லை. இதைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபர்களான மாடசாமி, ஜெயபாண்டியன் மற்றும் அவரது மகன்கள் மாதவன், தினேஷ் ஆகியோர் ஊருக்குள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் யாரிடம் புகார் அளித்தாலும் நாங்கள் சரி கட்டிவிடுவோம் என்று கிராம மக்களை விரட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த உதயகுமாரையும் காவல்துறை மூலம் மிரட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து உதயகுமார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். இந்நிலையில் இவ்வாறு ஊரில் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி தாக்குதல் மற்றும் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் மாடசாமி, ஜெயபாண்டியன், மாதவன், தினேஷ் உள்ளிட்டோரை சாத்தான்குளம் காவல்துறையினர் கைது செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும், எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய வேண்டும், கிராம மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். ஏற்கனவே பல புகாரில் சிக்கியுள்ள சாத்தான்குளம் காவல்துறையினர் மீது கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிஎஸ்ஐக்கு முன்னாடி சிஎஸ்ஓட இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடம் மற்றும் திடீர் தேவகோபலியோட இடம் 3 இடம் பஞ்சாயத்து கிணறு மற்றும் சுத்திரில் இடம் 3 இடம் மற்ற 9 இந்த 9 பார்த்தீங்கன்னா மாடசாமி மற்றும் ஜெயபாண்டி அவர் குடும்பத்தார்கள் அவங்க அண்ணன் ரத்னசாமி நடார் அவருடைய பசங்க அந்த 3 குடும்பமும் தொடர்ந்து படிப்படி ஆக்கிரமிச்சு பில்டிங் போட்டாங்க. காமௌண்ட் சேர் போட்டு யாரும் பொதுமக்கள் யாரும் பயன்படுத்தாத அளவுக்கு காமௌண்ட் போட்டு ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்காங்க. வருங்க மே மாதம் வந்து நம்ம சிஎஸ் திருச்சியில் வந்து தேவாலயத்தில் பிரச்சனை நடக்கும். அதுக்கு வந்து யாருமே கிட்டத்தட்ட 5 கோயிலோ ஸ்கூலோ பஞ்சாயத்து நிர்வாகிகளை யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு கம்பௌண்டு சுவர் அமைச்சு அவங்க வந்து அக்ரமிச்சு பண்ணிட்டுருக்குறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஊரில் உதயகுமார் அவங்க கடந்த 1 1 வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வர்றாங்க. சாப்பாடு வந்து நைட்டு 11:30 அளவில் வராங்க. அதாவது சாத்தாமத்தில் ஹோட்டல் வாங்கிட்டு வர்ற வழியில் அவரை வழிமறிச்சு மாடசாமி மற்றும் தினேஷ், ஜெயபாண்டி மற்றும் மாதவன் மற்றும் பாலகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் ஆகிய 5 சேர்ந்து அவரை உளவரி தாக்கி நடத்துறாங்க. அதாவது உன்னால தான் உன்னோட ஊரில் பிரச்சனை அந்த ஊரில் உன்னை ஒழிச்சு கட்டிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை, எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க கொஞ்சம். ஆனால் 5 ஊரில் பார்த்தீங்கன்னா பணப்பலம் ஆள் பலம் ரவுடி ஜெயம் பண்ணி தெரியுறாங்க. தொடர்ந்து 5 ஊர் மக்கள் பயங்கர அச்சுறுத்தலாக இருக்கிறோம். யாருக்குமே எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 15 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க பொய் வழக்கு. அதனால் ஊர் மக்கள் அனைவருமே பயந்து எல்லா ஒதுங்கிட்டாங்க. இவரையும் காலி பண்ணிட்டோம்னா ஒன்றை மட்டும் கொலை செஞ்சுன்னா அந்த ஊரே பயப்படும். அவருடைய நோக்கத்தில் கொலைவரி தாக்குதலோட 5 சேர்ந்து இரும்பு கம்பியால் 5 சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க.
அவருடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஒன்னாம் தேதி அவர் நள்ளிரவு 11 போய் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யலை. 3ஆம் தேதி எல்லா மக்களும் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:30 தான் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி 8:30 தான் எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் வந்து அவங்க அதிகார பலத்தில் ரவுடி செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கேஸ் அடிச்சடி கேஸாக மாற்றிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட உயிர் தப்பிச்சதே பெருசு அந்த சூழ்நிலை. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த கேஸை வந்து சாதாரண கேஸ் அடிச்சடி கேஸாக தான் போட்டுக்கிறாங்க. அவங்க பணவரம் அதிகார பலத்தினால காவல்துறை அதிகாரம் பணி செய்ய விடலை. அவங்கள்ட்ட செய்ய விடாமல் ரவுடி செய்யறதுனால பணப்பாளர்களோட இதுவரைக்கும் ஒருத்தர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொய் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருக்கே ஒருத்தர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் வெளியில் ஊரை சுற்றிட்டு இன்னும் மிரட்டி தான் இருக்காங்க. மறுபடியும் ஊரை சுற்றி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்னால் பார்த்து பார்த்துக்கிறேன், நான் பார்க்காத போலீஸாங்கிற மாதிரி துணிரோடு பேசிட்டு பல பேரை மறுபடியும் மிரட்டி தான் இருக்கிறாங்க. அதனால் மதிப்புக்குரிய நம்ம மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம். அவங்க மட்டும் இல்லை, எஸ்பி சார் தொடர்ந்து மனு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவங்களுக்கும் மனு அனுப்பியிருக்கிறோம். அவங்க பையன் அனுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஊர் பக்கம் சார் போகிறோம், இதுவும் அனுப்ப போகிறோம். எல்லா மக இந்த பிரச்சனையும் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க வந்து தலையிட்டு இந்த ஊர் மக்களுக்கு பாதுகாப்பும் ஒரு நல்ல முடிவு எடுத்ததான் நம்புகிறோம். நன்றி. என் பேர் ஹைகோர்ட் முத்து. உடனடியாக அந்த வழக்கை வந்து மாற்றி திருநாட்சன் குறை முயற்சி வழக்கை பதிவு பண்ணி இவங்க 4 பேர் அக்யூஸ் செய்யணும். உடனடியாக அரெஸ்ட் பண்ணி எங்கள் ஊர் மக்களுக்கு பாதுகாப்பு தருமா தகவல் கேட்டுக்கொள்கிறேன்.